வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இது வெள்ளங்க, இது பேரிச்சம்பழம், இது நம்ம பாயாசத்துக்கு போடுற உலர் திராட்சைங்க, இது கருப்பு உலர் திராட்சை, இது வால் நட்டுங்க, இது முந்திரிங்க, இது பாதாம், பிஸ்தாங்க, இது வந்து பூசணி விதைங்க, இது வெள்ளரி விதைங்க, இது அத்திப்பழங்க. இது எல்லாமே அப்படியே எடுத்து சாப்பிடலாங்க. ஆனால் குழந்தைங்க வந்து இதில் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தாங்க எடுத்து சாப்பிடுவாங்க, மற்றெல்லாம் வேண்டான்னு சொல்லுவாங்க. இது பூரா தீமு கொடுத்து உடனே அப்படியே சாப்பிடுவாங்க, ஜாலியாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் இன்றைக்கி நம்ம செய்யலாங்க. இந்த பாதாம் பருப்பை இடிக்கலையில் போட்டு தட்டிக்கலாங்க, ஒன்று ரெண்டாக தட்டிக்கலாங்க. இப்போ தட்டியாச்சுங்க. இந்த பிஸ்தா பருப்புங்க தோல் எடுத்துடலாங்க. இப்படி தோல் எடுத்துட்டு இந்த பருப்பை மட்டும் போட்டுக்கலாங்க. தோல் உளிச்சிட்டுங்க. தோல் உளிச்ச பிஸ்தா பருப்புங்க. இந்த பேரிச்சம்பழத்தை கொட்டை எடுத்துக்கலாங்க. அத்திப்பழங்க, அத்திப்பழம் ஹார்டாக இருக்குங்க, அதனால் இதை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கட் பண்ண அத்திப்பழங்க. இந்த வெள்ளத்தையும் நல்லா தட்டி போட்டுக்கணுங்க. இந்த வெள்ளம் வந்து கல் மண் இல்லாத சுத்தமான வெள்ளங்க. அப்படியே தட்டி நம்ம சேர்த்துக்கணுங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம பொரபொரப்பாக அரைச்சிக்கலாங்க. இந்த மிக்சி வந்து ஜார் தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, நல்லா துணியில் தொடச்சிட்டு காய வச்சு ஒரு துளி தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. ஒரு பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாங்க. மிக்சி போட்டுக்கலாங்க. விட்டு விட்டு அரைக்கணுங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணுங்க. இந்த மாதிரி விட்டு விட்டு அரைக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி பொரபொரப்பாக அரைக்கணுங்க. இப்போங்க இந்த பேரிச்சம்பழம் போடுறேங்க. பேரிச்சம்பழம் போட்டு ஏதாவது ஒரு பருப்பு போடணுங்க. அப்போ தாங்க மிக்சியில் ஒட்டாமல் அப்படியே வருங்க. பழமாக எல்லாம் போட்டு அரைச்சோம்னா மிக்சியில் அப்படியே ஒட்டிக்குங்க. அதனால் ஒரு பழம் ஒரு பருப்பு ஏதாவது போட்டு அரைச்சாதாங்க பொரபொரப்பாக மிக்சியில் ஒட்டாமல் இந்த ஜாரில் ஒட்டாமல் அப்படியே வருங்க. நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டுங்க. இதை ஒரு நல்லா கலக்கி கலக்கி இதை அப்படியே உருண்டை பிடிக்கணுங்க. இந்த பாத்திரம் வந்து
நல்லா வர வரணும் ஒரு துளி தண்ணி கூட இல்லாமல் நல்லா காய வச்சு பார்த்துருங்க. இதில் தண்ணியே படக்கூடாதுங்க, நல்லா கலந்துருச்சுங்க. இது அப்படியே அப்படியே ஒரு உருண்டை பிடிக்கணுங்க. இது அப்படியே ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. இப்போ நான் சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுட்டேனுங்க. இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா அப்படியே சாப்பிடுவாங்க. இதை ஒரு காற்று புகா டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க. இது காற்று புகா ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கிடையாதுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.